பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல பார்ட்னர்ஷிப்பை பத்தி பார்த்திருந்தோம். இப்போ பார்ட்னர்ஸுக்கும் நடுவே உள்ள உறவுல அவங்களுடைய டியூட்டி என்ன, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கும். அந்த டியூட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து அப்சல்யூட் டியூட்டி, இன்னொன்னு வந்து டியூட்டி சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி. எப்படின்னு சொன்னா ரெண்டு செக்ஷன்ல என்ன சொல்லுதாங்கன்னா, ஒன்பதும் பத்துலையும் அப்சல்யூட் டியூட்டி, அதை மாற்றவே முடியாது. அது பார்ட்னர்ஸுக்கு அந்த டியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால இருக்கிறதுல இவங்க வேணுமானா கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்கணும். கான்ட்ராக்ட்ல ஒன்னும் சொல்லலைன்னா அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கபடி நடக்கணும். அப்ப அப்சல்யூட் டியூட்டிங்கிறது செக்ஷன் ஒன்பதுலையும் பத்துலையும் சொல்லுது. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், எல்லாரும் தெரிஞ்சதா. என்னன்னு சொன்னா partners are bound to carry on the business of the firm to the greatest common advantage, to be just and faithful to each other, render true accounts and full information of all things affecting the firm to any partner or his representative. இது நார்மலா நேச்சுரல் ஜஸ்டிஸ், நியாயமா நடந்தா என்னெல்லாம் செய்யணும், carry on the business டு த கிரேட்டஸ்ட் காமன் அட்வான்டேஜ். இவன் தொடங்கி இருக்கதே லாபத்துக்காக தான், அதனால பிசினஸ் நடத்துறது அதிக லாபம் வர மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்க மாதிரி நடத்தணும். ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், அடுத்தவனுடைய நம்பிக்கைக்கு உள்ளபடி நடக்கணும். எழுதின கணக்குகளை மற்றவங்களுக்கு காட்டணும், நல்ல கணக்கு எழுதணும், கள்ள கணக்கு எழுதக்கூடாது. ட்ரூ அக்கௌண்ட்ஸ், ஃபுல் இன்ஃபர்மேஷன், முழு இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்க கேட்டால் அடுத்த பார்ட்னருக்கு கொடுக்கணும், அல்லது அவரோட இறந்துட்டார்னா வாரிசுதாரருக்கு கொடுக்கணுங்கிறது செக்ஷன் ஒன்பது சொல்லுவாங்க. அப்போ இனி ஒன்றுனா பார்க்கலாம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக. டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ் டு த கிரேட்டஸ்ட் காமன் அட்வான்டேஜ் அண்ட் டு பி ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். அதாவது ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னு சொன்னா, டியூட்டி டு காமன் அட்வான்டேஜ்னு சொன்னால் நீ தனிப்பட்ட முறையில் ஏதாவது லாபம் பார்த்துறாதுன்னு தான் மெயின். உதாரணத்துக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்க பொருளை இவர் 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு ஃபார்முக்கு எழுதிடக்கூடாது. வெளியே ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு இவர் வாங்கி அதே கிடைக்க பொருளை ஃபார்ம் கணக்கில் பார்ட்னர்ஷிப்புக்கு இவர் 11 ரூபாய்க்கு விற்றாருன்னா என்ன ஆகுது, இவர் நடுவில் ஒரு ப்ராஃபிட் உண்டாக்கியிருந்தார். மற்றவங்களுக்கு அது 11 ரூபா விலையும் 13 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அந்த 2 ரூபா ப்ராஃபிட் நிற்கும். இவர் 10 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா சீக்ரெட் ப்ராஃபிட் அது உண்டாக்காம, தனிப்பட்ட முறையில் லாபங்களை உண்டாக்காம அப்படியே கொடுக்கணும். பர்சனலாக ப்ராஃபிட்டை உண்டாக்காத காமன் அட்வான்டேஜ் என்னவோ அதை தான் செய்யணுங்கிறது முதல் ரூல். ரெண்டாவது டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அஃபெக்டிவ் த பார்ட்டிஸ். ஃபார்முக்குள்ள எல்லா கணக்குகளையும் அடுத்தவனுக்கு கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் நிர்வாக பங்குதாரர்னு வச்சுட்டு மற்றவங்கலாம் எப்போது வந்து போகிறாங்கன்னா, நிர்வாகம் பண்ண ஒரு மேனேஜிங் பார்ட்னரு மற்றவங்களுக்கு கணக்கு காட்டணும். இவ்வளோ வாங்கின, இவ்வளோ வித்தன், இவ்வளோ லாபம், இல்லாட்ட இதில் நஷ்டம் அப்படிங்கிறத நல்ல கணக்குகளை எழுதி வச்சு காட்டணுங்கிறது ரெண்டாவது ரூல். ஃபுல் அண்ட் ஃப்ராங்க் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது மறைக்காமல் எல்லா உண்மைகளையும் எடுத்து காட்டணும். மூணாவது என்னன்னா, டியூட்டி டு இன்டெம்னிஃபை ஃப்ராட் அப்படிங்கிறத செக்ஷன் 10ல சொல்லுவாங்க. அதாவது அவர் செயல் காரணமாக ஏதாவது நடந்திருந்தால் அவர் இண்டெம்னிஃபை பண்ணணும். எவ்ரி பார்ட்னர் ஷால் இண்டெம்னிஃபை த ஃபார்ம் ஃபார் எனி லாஸ் காஸ்ட் டு இட் பை ஹிஸ் ஃப்ராட் ஆர் த கான்டாக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார்ம். அவருடைய செயல் காரணமாக ஃபார்ம் ஏதாவது லாஸ் ஆகிருந்ததுன்னு சொன்னால் அதை அவர் தான் சரியாகி கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு தர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேனேஜிங் பார்ட்னர், அவர் நெக்லிஜெண்டா இருந்தாரு, ஒரு கலப்படை எண்ணெயை வாங்கி விற்கிறாருன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இப்ப இவரோட செயல் காரணமா, இவர் கவனமின்மையாக இருந்ததுனால ஒரு கலப்படை எண்ணெயை வாங்கி அது காரணமா ஃபார்ம் லாஸ் வந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல அவர் தான் இண்டெம்னிஃபை பண்ணணும். அதை என்ன சொல்லுவாங்க, எவரி பார்ட்னர் ஷேல் இண்டெம்னிஃபை ஃபார் எனி லாஸ் காஸ்ட் டு இட் பை ஹிஸ் ஃப்ராட் இன் த கான்டாக்ட் ஆஃப் த பிசினஸ். அவர் ஏதாவது ஃப்ராடு செய்து அதன் காரணமாக லாஸ் வந்திருந்தா அதை அவர் தான் கொடுக்கணுங்கிறத செக்ஷன் 10 சொல்லுவாங்க. செக்ஷன் 11 டிட்டர்மினேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பை கான்ட்ராக்ட் பிட்வீன் தி பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட். இப்போ நம்ம மூணு டியூட்டிஸை பார்த்துட்டோம்.
ஒழுங்கா பிசினஸ் பண்ணணும், கணக்கு எல்லாம் கரெக்டா கொடுக்கணும், தனிப்பட்ட முறையில லாபங்களை பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ராடு செய்து அது காரணமா ஏதாவது லாஸ் வந்திருந்தா அவர் ஃப்ராடில் என்ன லாஸோ அதை கொடுக்கணும். இப்போ இனி கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறோம். இனி 11வது செக்ஷன்ல இருந்து என்ன 11 என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடு. இப்போ ஒருத்தர் ஃபார்மை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவர் அதே வேலையை செய்யக்கூடாதுன்னு வேணுமானா ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு 4 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 4 பேர் பிஸ்னஸ் பண்ணி ஒரு நேம் ஏர்ன் பண்ணிட்டாங்க, அதுல இருந்து ஒருத்தர் நான் வெளியே போய் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கடையை வாடகைக்கு எடுத்து அவர் அங்க உட்காந்து இதே பிசினஸ் அவர் அங்க பார்த்துருந்தாங்கன்னா ஏற்கனவே இந்த பிசினஸ் வழி அவருக்குள்ள கனெக்ஷன் இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப வெளியே போறவருக்கு இவங்க என்ன செய்யணும், ஒரு கண்டிஷன், நீ 5 வருஷத்துக்கு இந்த ஊர்ல இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, அல்லது 5 வருஷத்துக்கு நீ இந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அல்ல எங்க கஸ்டமரை நீ 5 வருஷத்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரெயின்ட். அவரோட வெளியே போறவரு இந்த வியாபாரங்களை செய்யலாம் அல்ல செய்யக்கூடாதுங்கிறது ஒரு தடை உண்டாக்குறதுக்கு வேணுமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிடலாம். நார்மலா அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடுங்கிறது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 27 படி செல்லாது, அது வாய்டு கான்ட்ராக்ட். ஆனா இது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன். ஒரு ஆள் வெளியே போகும்போது நீ கொஞ்ச நாளைக்கு இதை செய்யாதா, எங்களுக்கு போட்டியா நீ நடக்காதா, எங்களோட பிசினஸை இங்கிருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனையும் நாலேஜையும் வச்சு நீ செய்யக்கூடாதுன்னு வேணுமானா ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடு போட்டுக்கிடலாம் அப்படின்னு செக்ஷன் 11 சொல்லியிருக்காங்க. கேம்பல் வர்சஸ் கேம்பல் ஒரு கேஸில் அவர் என்ன செய்தாரு, சட்டப்பூர்வம் இல்லாத மதுபானங்களை வாங்கி விற்கார். ஒரு பார்ட்னர், மற்ற பார்ட்னருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பேங்க் அவருக்கு ஃபார்முக்கு லாஸ் வந்தது. அப்ப என்ன, இது ஒரு ஃப்ராடு தான், சட்டப்பூர்வம் இல்லாத மதுபானங்களை வாங்கி விற்றது செய்தது தப்பு, அந்த அவர் அது காரணமாக வந்த லாஸ் எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும்னு கோர்ட்ல சொன்னாங்க. இது இன்டெம்னிஃபை பிகாஸ் ஆஃப் ஃப்ராடு இருந்திருக்கு. இனி duties subject to contrary to the subject to the contract to the contrary. சில டியூட்டிஸ் சொல்லிட்டாங்க செக்ஷன்ல, சொல்லிட்டு நீ கான்ட்ராக்ட்ல வேணுமானா இதை மாத்தி எழுதிக்கோ, இந்த டியூட்டி உங்களுக்கு இல்லைன்னு எழுதிக்கோ, அந்த மாதிரி. அதாவது கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்க டியூட்டி பொருந்தும், அந்த கான்ட்ராக்ட்ல இந்த டியூட்டியை பத்தி நீங்க சொல்லலைன்னா இந்த டியூட்டி இங்க வந்துடும் அப்படிங்க. சப்ஜெக்ட் டு த கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி, இதுக்கு மாறாக கான்ட்ராக்ட்ல எழுதியிருந்தாங்கன்னா அந்த அதை எடுத்துக்கிடுங்க, அல்லது இந்த டியூட்டி எடுத்துக்கிடுங்க. செக்ஷன் 12B டியூட்டி ஆஃப் டியூ டெலிஜென்ஸ், அதாவது எதை செய்தாலும் நியாயமா அதை ஆலோசிச்சு செய்யணும், டெலிஜென்ட்லி இன் பிஸ்னஸ். அதாவது நல்லா சொல்ல போனா வித்தவுட் நெக்லிஜென்ஸ், வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவு இல்லாம ஆராய்ந்து நீங்க ஒரு வேலையை செய்யணுங்கிறது டியூ டெலிஜென்ஸ். அடுத்தது டியூட்டி டு இண்டெம்னிஃபை ஃபார் வில்ஃபுல் நெக்லெக்ட், வேணும்னே கவனக்குறைவா இருந்து அதனால ஃபார்முக்கு லாஸ் வந்ததுன்னு சொன்னா நீங்க தான் கொடுக்கணும். இதை சொல்லுது செக்ஷன் 13F. டியூட்டி டு ஃப்ராடுங்கிறது எங்க சொல்லிட்டாங்க, செக்ஷன் 10 சொல்லியிருக்காங்க. இது 13 வருது சப்ஜெக்ட் டு கான்ட்ரரி. இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், டியூட்டி டு இண்டெம்னிஃபை வில்ஃபுல் நெக்லெக்ட்ங்கிறது இருக்கு, நீங்க கான்ட்ராக்ட்ல வேணா வேண்டான்னு வச்சுக்கிட்டலாம். இதெல்லாம் எது வருதுன்னு சொன்னா கான்ட்ராக்ட்ல இல்லைன்னா இதெல்லாம் டியூட்டி. ஃபர்ஸ்ட் டியூட்டி, டியூட்டி ஆஃப் டியூ டெலிஜென்ஸ் செக்ஷன் 12B, டியூட்டி டு இண்டெம்னிஃபை வில்ஃபுல் நெக்லெக்ட், வில்ஃபுல் ஃப்ராடு வந்து கம்பல்சரி, அது வந்து கான்ட்ராக்ட் இருந்தாலும் இல்லாங்கிற செக்ஷன் 10 இருக்கு. வில்ஃபுல் நெக்லெக்ட் வேற, ஃப்ராடு வேற. ஃப்ராடுன்னா மனப்பூர்வம் ஏமாத்தணுங்கிறது வரது, வில்ஃபுல் நெக்லெக்ட்னா செய்ய வேண்டிய காரியத்தை கவனம் இல்லாம செய்துட்டாங்க அல்லது செய்யாம இருந்துட்டாங்க. அடுத்தது டியூட்டி டு ஒர்க் வித்தவுட் ரெமனரேஷன், பார்ட்னர்ஸ் சம்பளம் வேணும்னு கேட்கக்கூடாது. ஆனா கான்ட்ராக்ட்ல நீங்க சம்பளம் உண்டுன்னு எழுதியிருந்தீங்கன்னா அதுபடி நீங்க எடுத்துக்கலாம். டியூட்டி டு கான்ட்ரிபியூட் கிளாசஸ், நம்ம பார்த்தது அக்ரீங் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் டெஃபினிஷன் எழுதியிருக்கு, லாஸ் எப்படிங்கிறத
கான்ட்ராக்ட் முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ணலன்னா லாசஸையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. கான்ட்ராக்டில் லாஸை யாருக்கு ஷேர் பண்ணணும், ப்ராஃபிட்டை யார் ஷேர் பண்ணணும்னு பார்ட்னர்ஷிப் டீட்டை எழுதியிருக்கணும். அப்படி எழுதலைன்னா பார்ட்னர்ஸ் ஆர் பவுண்ட் டு கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு தி லாஸஸ் அஸைன் பை தம். அடுத்தது டியூட்டி டு அப்ளை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபார்ம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த ஃபார்ம். ஃபார்முக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அது ஃபார்மோட பிஸ்னஸுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். செக்ஷன் 15. உதாரணத்துக்கு ஒருத்த நாலு பேர் சேர்ந்து ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கான், 10 கார் இருக்கு, 10 காரும் பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டி. அதை உபயோகிக்கணும்னா நீங்க அபிஷியலா வாடகைக்கு விடுறதுக்கு தான் வச்சிருக்காங்க, வாடகைக்கு தான் விடணும். அதை எடுத்துட்டு ஒரு ஆள் மட்டும் ஃபேமிலி டூர் போறாருன்னா தட் இஸ் ஃபார் பர்சனல் யூஸ், அது செய்யக்கூடாது. அப்படியே இருந்தா நீங்க அந்த பணத்தை அங்க கொடுத்துடணும். டியூட்டி டு அப்ளை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபார்ம் ஃபார் பர்பஸ் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் தி ஃபார்ம், பிசினஸுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்க பர்சனலா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்சனல் அட்வான்டேஜ் எவ்வளவு எடுத்ததோ அதை நீங்க ஃபார்முக்கு கொடுத்துடணும். அடுத்தது டியூட்டி டு அக்கௌண்ட் ஃபார் பர்சனல் ப்ராஃபிட், ஏதாவது பர்சனல் ப்ராஃபிட் உண்டாக்கி இருந்தீங்கன்னா அதை ஃபார்முக்கு கொடுத்துடணும். நீங்க கையில வச்சுக்கிடக்கூடாது, சீக்ரெட் ப்ராஃபிட்டை உண்டாக்க கூடாது அப்படிங்கிற அடுத்த டியூட்டி செக்ஷன் 16 சொல்லலாம். செக்ஷன் 16 ரெண்டு டியூட்டி கொடுக்காம, டியூட்டி டு அக்கௌண்ட் ஃபார் சீக்ரெட் ப்ராஃபிட், டியூட்டி டு நாட் டு கம்பீட். அதாவது சீக்ரெட் ப்ராஃபிட் உண்டாகக்கூடாது. எப்படிலாம் சீக்ரெட் உண்டாக்கலாம்? ஃப்ரம் த டிரான்சாக்ஷன் ஆஃப் த ஃபார்ம், 10 ரூபாய்க்கு வாங்கி ஃபார்முக்கு 11 ரூபா வாங்கினான கணக்கு எழுதி 1 ரூபாயை பாக்கெட்ல வைக்கக்கூடாது, அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணக்கூடாது, அதில் இருக்க கனெக்ஷன்ஸுகளை நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்முக்கு ஒருத்தன் 12 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தான்னா நீ ஃபார்ம் பேரில் வாங்க வேண்டாம், நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு 12 ரூபா தரேன்னு தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஃபார்ம் நேமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இது சீக்ரெட் ப்ராஃபிட். கார்டன் வர்சஸ் ஹாலண்டுங்கிறதுல ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க போகிறாங்க. இவர் என்ன செய்தாரு, ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு ஒரு பார்ட்னர் ஒரு ஆளுக்கு வித்துட்டு 2 மாசம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அவர் அந்த ஆள்கிட்டருந்து வாங்கிட்டார். அப்போ பார்ட்னர்ஸ்ட சொன்னது நான் ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டேன், இவருக்கு விற்றுட்டேன், இன்ன விலைக்கு விற்றேன்னு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நல்ல விலைக்கு தான் விற்றுருப்பார். நான் ஆக்சுவலாக பார்த்து அவர் என்னன்னா ஒரு பினாமி மாதிரி அந்த பேருக்கு வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்டருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டார். இது வந்து சீக்ரெட் ப்ராஃபிட் அப்படின்னு கோர்ட்டில் தீர்மானம் பண்ணி அதுக்கு நீ உள்ள பணத்தை நீயே கொடுத்துடணும்னு சொன்ன. அதாவது ஃபேமை வச்சு நீ ஏதாவது தனிப்பட்ட முறையில் லாபம் எடுத்துடாதீங்க அப்படின்னு. அடுத்தது டியூட்டி நாட் டு கம்ப்ளீட். இவர் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணல, இவர் என்ன செய்தார், பக்கத்தில் பையன் பேரில் ஒரு கடையை தொடங்கி அதில் இருந்துட்டு இதில் இருக்க கஸ்டமரை பூரா அங்கே கொண்டு போகக்கூடாது. அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட பார்ட்னர் அது கூடயே நீங்கள் வேற வகையில் காம்படிஷனுக்கு வராதிங்க அப்படின்னு செக்ஷனில் 16 சொல்லுவாங்க. டியூட்டி நாட் டு கம்பீட், டியூட்டி நாட் டு மேக் சீக்ரெட் ப்ராஃபிட், டியூட்டி நாட் டு கம்பீட். இனி ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸை பார்க்கணும். ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பல வகையில் வரலாம், பார்ட்னர் ஆர்க்கையில் வரலாம், பல ரிட்டையரிங் ஆகும்போது பார்க்கலாம். முதல்ல ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் பார்க்கலாம். ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர் செக்ஷன் 12 என்ன ரைட்டு கொடுக்கணும்னா, ரைட் டு டேக் பார்ட் இன் த கான்டக்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். அந்த வியாபாரத்தை நடத்துதில் என்னோட பங்கும் இருக்கணும்னு நினச்சி இவர் பிஸ்னஸில் கலந்துக்கிடலாம். ரைட் டு பி கன்சல்டட், வியாபார விஷயங்களை ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரோட கலந்து ஆலோசிக்கணுங்கிறது ஒரு டியூட்டி, ஒரு ரைட் என்ன கேட்டுட்டு தான் நீங்க இதை செய்யணும். ரைட் டு ஹாவ் அக்சஸ் டு தி ஃபார்ம்ஸ் புக்கு, புத்தகத்தோட கணக்குகள்லாம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரைட் டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் இருந்ததுன்னா எனக்கு தரணும் அப்படின்னு. ரைட் டு இன்ட்ரெஸ்ட், ரைட் டு இன்ட்ரெஸ்ட் நார்மலாக பெர்மிட்டட் இல்லை, கான்ட்ராக்டில் இருந்ததுன்னா அது ப்ராஃபிட்ல இருந்து ரைட் டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது ரைட் டு இண்டெம்னிஃபை, ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஃப்ராட் பண்ணியிருந்தான்னா இண்டெம்னிஃபை பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்ட்னருக்கு ஒரு ரைட் டு இண்டெம்னிஃபை கொடுக்காங்க. இவர் ஏதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்காக செலவழிச்சாருன்னா அந்த பணத்தை இவங்க ஃபார்ம் இவருக்கு திருப்பி கொடுக்கணும். இப்போ ஒரு வண்டி டிரான்ஸ்போர்ட்டு கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு வண்டி வேலையை வெளியே போச்சு, போன இடத்துல அது ரிப்பேர் ஆகிட்டு ஒரு பார்ட்னர் சொந்த பணத்தை போட்டு அந்த வண்டியை வேலை பார்த்து அனுப்பி வைக்காரு.
இப்ப இவரோட சொந்த பணம் போட்டிருக்காரு இல்லையா, அதை ஷுட் பி இன்டெம்னிஃபைட், அதை ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துடணும். ஃபேமுக்காக என்ன செலவு செலுத்தாலும் இட் ஷுட் பி இன்டெம்னிஃபைட் அப்படின்னு. அடுத்த ரைட்டு, அடுத்தது ரைட் டு யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் தி ஃபேர்ம். ஃபேர்மோடைய அசட்டை இவர் தனிப்பட்ட முறையில் உபயோகிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், பிஸ்னஸ் வகைக்கு உபயோகிக்கலாங்கிறது இவரோட ரைட்டு. இனி ரைட் ஆஃப் அன் அவுட்கோயிங் பார்ட்னர், ஒருத்தர் விட்டுட்டு போறார், வெளியே போறார். அப்ப வெளியே போறவர் என்ன செய்யலாம்னா, அதுக்கு செக்ஷன் 36 ரைட் ஆஃப் தி அவுட்கோயிங் பார்ட்னர் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடை பத்தி சொல்லுவாங்க. அவர் இந்த பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு இவங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க, அது போடலாம். அவர் வந்து வெளியே போய் பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, என் ஃபேமை யூஸ் பண்ணக்கூடாது, என் கஸ்டமரை நீ இழுக்கக்கூடாது, இல்லை இந்த ப்ராடக்டை பண்ணக்கூடாதுன்னு வேணா சொல்லலாம். அண்ட் அவுட் கோயிங் பார்ட்னர் மே கேரி ஆன் எ பிஸ்னஸ் காம்பீட்டிங் வித் தட் ஆஃப் தி ஃபேர்ம் அண்ட் தட் மே அட்வர்டைஸ் சச் பிஸ்னஸ். அவர் அதே பிஸ்னஸ் செய்யலாம், வேணுமான விளம்பரம் கொடுக்கலாம், ஆனால் கண்டிஷன்ஸ் இந்த ஃபேமோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃபேமில் நான் ஒரு பார்ட்னர்னு சொல்லக்கூடாது, இங்கே இருக்க கஸ்டமர்கள் அங்கே இழுக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது இது இல்லாமல் இவங்க வேணுமானா அவுட் கோயிங் பார்ட்னருக்கு இதுதான் கண்டிஷன் அப்படின்னு இவங்களே வேற போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்டை மட்டும் நீ டீல் பண்ணாத, வேற ப்ராடக்டில் டீல் பண்ண அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மாதிரி ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, அவர்லேருந்து ஒரு ஆள் போனார்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி நீ டீல் பண்ணக்கூடாதுன்னு அவர் சில்வரோ இல்லாட்டா கோல்டோ வேற ஜுவல்லரி வேணுமானா கடை வைக்கலாம். அடுத்த செக்ஷன் 37 ரைட் ஆஃப் அவுட் கோயிங் பார்ட்னர் இன் செர்டைன் கேசஸ் டு ஷேர் சப்சிக்வன்ட் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸை எடுக்கிறதுக்கு அவுட் கோயிங் பார்ட்னர், அவர் ஃபார்ம் அவுட் வெளியே போயாச்சு இருந்தாலும் ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்கலாம், ரெண்டு மூணு கண்டிஷன் சொல்லியிருக்கு. என்னன்னா இறந்து போயிட்டாருன்னா அல்லது வெளியே போயிட்டார், அவருக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இறந்து போனவருக்கு இவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கணும், அல்லது வெளியே போனவருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கலன்னா அவரும் கூட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கேட்கலாம். அதுல அவங்க கொடுக்கலன்னா அந்த கொடுக்காத பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கேட்கலாம். இப்போ இறந்து போயிட்டார் அல்லது வெளியே போயிட்டார், அவர் இங்க இருக்க அவரோட பங்கை வேற ஒருத்தர் வாங்குதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் பணம் கொடுக்கலனாலும் அப்பவும் இவங்க என்ன செய்யலாம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கேட்க முடியாது, அவர்கிட்ட இருந்து பணத்தை கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு. அதே மாதிரி செக்ஷன் 70 வேற ஒரு ரைட்டு சொல்லுவாங்க, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் சேஞ்ச் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப்டர் தே ஒரு பீரியடுக்குன்னு தொடங்கிட்டாங்க, அந்த பீரியடு முடிஞ்சது இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்ப என்னன்னு சொன்னா, அதுக்கு முன்னால என்ன ரைட்ஸ் உரிமைகள் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் இறந்துட்டாரு, அதனால ஃபார்ம் டிசால்வ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னால இருந்த பார்ட்னர்ஸ் என்ன இருக்கோ அதே வச்சு அவங்க புதுசா ஒரு ஃபார்ம் உண்டாக்குன மாதிரி அதே ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் ஃபார்ம் டியூ டு எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் அதே ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அல்லது சேஞ்ச் இன் தி ஃபார்ம் டிசல்யூஷன் ஆயிருக்குன்னா அதே ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வரும். அதாவது ஏதாவது ஒரு டிசல்யூஷனோ இறப்போ இருந்ததுன்னு சொன்னால், அல்லது அந்த பீரியடு முடிஞ்சு போச்சு இன்னமும் கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் இருந்து அதே ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டினியூ ஆகும், வேணுமானா நீங்கள் வேறு அக்ரிமெண்ட் போட்டு அதை மாற்றிக்கணும். இனி அடுத்த செஷனில் ரிலேஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் டு தி தேர்ட் பார்ட்டிஸுக்கு என்னங்கிறத பார்க்கலாம்.